எல்லோருக்கும் வணக்கம், பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு இதாக இருக்க போதான்னு எனக்கு தெரில, பட் ஒரு புது ஒரு ஆள் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் ஆகி மியூசிக் பண்ண போகிறாங்க. அவங்க யாருன்னா வாடா, ஸோ ஹீஸ் மை லிட்டில் ப்ரோ. ஹீஸ் இவனும் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் தான், ஒரு சின்னதாக நிறைய பீட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இன்னைக்கு நம்ம இவங்க கூட சேர்ந்து எப்படி மியூசிக் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வந்து லிட்டில் காமெடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லிட்டில் ஒரு பிக் ஒரு ஃபன்னாகவும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், தம்பி இங்கே வந்துடும். ஓகே, யார்றான்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஏஏ மியூசிக்கோட தம்பி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம இந்த சென்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை, நான் மட்டும் வந்து ஒரு பீட் போட போகிறேன். அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப புதுசு இல்லை, சிலதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் தெரியாததுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி விளையாட்டுக்கு நான் ரெண்டு மூணு பீட்ஸ்லாம் போட்டிருக்கேன், பட் இப்போ இந்த பீட்டில் வந்து நம்ம ரேப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ யா, நம்ம இவன் வந்து ஒரு பிகினர்லாம் வந்து கிடையாது, நான் மியூசிக் பண்ணும்போது எப்பயுமே அது கூட இருப்பேன். அண்ட் நிறையா வீடியோஸ்க்கும் வந்து நிறைய மியூசிக் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நிறையா இந்த கோ ப்ரொடியூசர், கோ மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி தான் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். சவுண்டிங்ஸ்லாம் நிறையா வந்து பண்ணுவான். ஸோ பிகினராக இல்லை, எல்லாமே தெரியும், மோஸ்ட்லி தெரியும், இல்லாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சாரி, தெரியாததுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இவன் வந்து என்னன்னா நம்மளை ப்ராங்க்லாம் பண்ணி இது வீடியோலாம் போட்டிருந்தான், அதனால பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கான். ஸோ சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே இருக்கோம். அண்ட் இட்ஸ் ஆல் அப் டு மை ப்ரோ, எல்லாமே பண்ணலாம். எந்த மாதிரி பீட்னா ஒரு ரேப் பீட் சொன்ன மாதிரி ரேப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷனுக்காக ஒரு பீட் போட்டுருக்கோம். நல்ல ஒரு கிக் எடுத்துக்கிட்டு இதே நல்லா தான் இருக்கு. அண்ட் கிளாப்ஸுக்கு இந்த ட்ராப் கிளாப் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பரான கிளாப் தான். அண்ட் நம்ம ஸ்னேர்ஸும் எடுத்துப்போம், இந்த ஸ்னேரும் சூப்பராக தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட கிக்கு கிளாப் அண்ட் ஸ்னேர் இருக்கோ, நம்ம செட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பீட் யோசிக்கணும், நம்மளோட வீட்டு வச்சலாம் நம்ம பண்ணும்போது சாலாம் வராது. ஓகே தானே? ஸோ இப்போ பீட் பண்ணு. அங்கே வருமா? கரெக்டாக வந்துருக்கு. எஸ், ரெட்டில் போடு. இல்லை இல்லை, சாரி, அங்கிட்டு தான் இல்லை, கொஞ்சம் அங்கே. எஸ், இந்த ரெட்டில் வரும். இன்னொரு கிக் வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ இதை நம்ம டூ பார்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவோமா? ஓகே, இதான் நம்ம ட்ரம், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப ஈஸியாக. ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைஹேட்ஸ் கூட நம்ம இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆ, இது கண்டுபிடிச்சலாமா? லெட்டு எந்த எந்த பிளக்இன்ஸ் வேணும் உங்களுக்கு? பெல்ஸ் மாதிரி இருக்கு, அது என்னது இது? ஹீட் அப் 3. ஹீட் அப் 3 நார்மலாக யூஸ் பண்ணுற பெல்ஸ், லூசிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? உனக்கு எது வேணுமோ பண்ணிக்கோ. இப்போ நம்ம இங்கே வெஸ்டர்ன் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ராப் சாங்க்கு மோஸ்ட்லி பெல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்கள காப்பி அடிக்கிற மாதிரி நானும் வந்து லூசிட்டு
இல்லை அது நம்ம பார்த்துக்கலாம். இந்த சவுண்ட் ஓகே தானே? இதுக்கு எந்த மாதிரி ஒரு பெல்ட் வேணும்? டார்க் தான் போட போகிறோம். ஸோ ஒரு டார்க் டார்க் பெல்ட் எடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆமாம், அப்போ டார்க்காக வேணும்னா கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கு. அழுகிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் பிடிக்கலனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 4 இந்த இது ராங். ஸோ அப்போ இந்த எஃப் வந்து இதில் வராது. அவனுக்கு தெரியுது அந்த அந்த ஒரு சவுண்ட் எங்க இருக்குமோ. நம்ம பிரெயினை தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கணும் போலயே. நம்ம பிரெயின்ல அந்த ஒரு நோட் இருக்கு பத்தியா? பிரெயின்ல அந்த ஒரு நோட் இருக்குல்ல, அந்த நோட், அந்த நோட்டு காணும். சும்மா வந்து முடியட்டும், அதுக்கப்புறம் போடு. ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்லாம் இதானே, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரம் போடணும். ஓகே, ரெடி. ஏய், நல்லா இருக்குடா. ரியலி உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த வைப். ஸோ பெல்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன என்ன ஐடியா இருக்கும் உனக்கு? சீரியஸாக சொல்ல போனால் நான் வந்து இவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் பண்ணுவேன் நினைக்கல. ஆமாம், பட் இப்போ நம்ம பெல்ஸ் கிடச்சிருச்சு, ட்ரம்ஸ் கிடச்சிருச்சு, இப்போ நம்ம கோட்ஸ் தான் நினைக்கிறேன். கோட்ஸ் தான். கோட்ஸ் வந்து தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் அந்த கோடு வந்து இல்லாமல் போக மாட்டான். அந்த கரெக்டான கோடு வேணும் என்னை கேட்டு கொள்ளுவான், எனக்கே தெரியாது. செக்டர் எடுப்போம். ஆ, செக்டரில் ரொம்ப ஹாப்பியாக போடுறது ஸ்டக் ஆகுது. ஓகே, எந்த இது போட்டோம்? இதானே வரும் நினைக்கிறேன். எந்த டைம்? இந்த போடு. ரெண்டு ஆக்டேவ் அப்பவே டவுன். அதான் ரெண்டு டைம் வருது. அப்ப கரெக்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோட்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஸ்டில் நாங்கள் வந்து கண்டுபிடிக்கல. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எஸ், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பல்ப் வாங்க. இது செட் ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் அது மைண்ட் செட் ஆயிரும். சரி ஓகே, நம்ம அதான் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, நம்ம ஒரு புதுசாக ஒரு பாட்டு கேட்கும்போது பரவாயில்ல கேவலமாக தான் போட்டிருக்காப்பான்னு நினைப்போம். ஐ மீன், இவர் தான் சொல்லலை, சாதாரணமாக யார் போட்டாலுமே, பட் கேட்க நம்ம அடிக்ட் ஆயிரும். அதான் பார்த்தீங்களா, இவன் செவன்த் ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பீங்களா? இல்லை எயித்து போகிறான், இல்லை நைன்த்து போகிறான். எயித்து படிச்சு வேணா வரேன். எங்கே எங்கே போகிறேன்? எயித்து படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ஆனுவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைன்த்து போகிறா. நைன்த்து போகிறதுலே வாண்டு எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பா. நம்ம லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. எதுக்கோ வந்துட்டு எதுக்கோ பேசிட்டு. நம்ம இப்போ கோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் ரெண்டு கோட் தப்பு. சரி, மாட்டிக்கிட்டோம்டா. கோட்ஸ் சத்தியமா வரல. ஓகே, ஸோ கோட்ஸ் கண்டுபிடிக்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகணும். ஸோ இப்பயும் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ ரொம்ப, ஸோ நாங்கள் இனியும் வந்து பேச விரும்பல. நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்ட ஹாப்பியா. அதுக்கு என்ன ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. பட் நம்ம இன்டென்ஷன் வந்து சேட் ஆகணும். சேட் ஆகணுன்றதா நம்மளுடைய? பட் நம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சேட் ஆக போகிறோம். அது தெரியல, ஒரு ஃபன்னியான ஒரு இதை ஆட் பண்ண போகிறோம். க்ரோஸ் பீட் ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா தட 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 தட. ஓ, அந்த
அது வரும். ஓ எங்க அத They call me Yo. Faster. So, அடுத்து நம்மளுக்கு இல்ல இது ஹேங் ஆகுது, அதனால நம்ம டிலீட் பண்ணிடலாம். நம்ம வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, நம்ம பேஸ் லைன் ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி இரு வெயிட் பண்ணு, நம்ம பேஸ்க்கு எப்பயும் எடுக்கிறது தான். ஏன்னா அது 808 பண்ணு, பேஸ் லைன் பேஸ் லைன் பண்ணு. போட்டு பாரு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம இது பண்ண போறோம், கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பின்னாடி ஓடுச்சு. ஓகே ஸோ நம்ம இப்போதைக்கு பண்ண பீட்டு, நான் பண்ணதில்லை இவன் பண்ண பீட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எஸ் சாரி, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அந்த சொன்ன ஹாப்பி கோட்ஸ் இருக்குல்ல, ஹாப்பி கோட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாப்பி கோட்ஸ் நம்ம சவுண்டு குறைச்சிட்டோம்னா ஒன்றும் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், சவுண்டு குறைச்சி போடுறதுக்கு அது போடாமல் இருக்கலாம்ல. அந்த டேமேஜ் பண்ணுறது இருந்தாலும் வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு இதுவும் மைன்யூட்டாகவே வந்து அஃபெக்ட் பண்ணுமா. பேஸுன்றதுக்கு 1% வால்யூம் இருந்தாலும் பேஸ் இல்லைனா நல்லா இருக்காது. கரெக்டு. நம்ம அடுத்து வந்து மெயின் இது ஹைஹேட்ஸோடு நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஆடியன்ஸ்ட ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஹைஹேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபயராக நான் ஒரு இது பண்ணுவோம். ஓகே, ஹைஹேட்ஸ் சூஸ் பண்ணுங்க எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து நமக்காக ஃப்ரீ ஸ்டைல் ராட் பண்ணுவார். ஐயோ நானாக பண்ண மாட்டேன்டா, சும்மா பண்ணால் பண்ணு, சூப்பராக இருக்கும், பண்ணால் எல்லோரும் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் போடும். ஐயோ நீ போடும் போக மாட்டேன், நல்லா வேலை. அடுத்து அடுத்த பேட்டர்ன் போ. பட்டனா பேட்டரா ஃபில் 2 ஸ்டெப் சீஸ் கொடு. அது என்னோட லூஸான ஒரு டெக்னிக், எப்போ பார்த்து 2 ஸ்டெப் சீஸ் தான். இப்போ நம்ம பேஸோட ஹைஹேட் ஸ்டார்ட் பண்ண போகுது. 3 4 Let's go. ஏய் நல்லா இருக்கா, மாஸ் மாஸாக இருக்கு. ஓகே நம்ம ஓப்பன் ஹையர்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதான் இருக்கணும். ஃபில் 4 ஸ்டெப் சீட்ஸ் கொடு. அப்படி போடவா, என்ன மேக்ஸிமம் எயிட்லாம் வேணாம், அது நல்லா இருக்குது. ஆ ஓகே, இவா ரெடி ரேட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் நம்ம பீட் மாற்றலாம், அவங்கள ஒரு நிமிஷம்ன்றேன். இது பீட் மாற்றலாமா கொண்டே முடியும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இது இல்லாமல் நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அந்த ஹாப்பி கோட்ஸ் இருக்குல்ல, அது இல்லாமல் கேட்டு பார்ப்போம். கோட்ஸ் இல்லாமல் நல்லா இருக்குது, பட் வேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் வரும்போது கோட்ஸ் கண்டிப்பாக வரணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வேணான்னு தான் தோணும், இப்போதைக்கு நம்மளுக்கு கதைக்கு வேணான்னு தான் தோணுது. ஸோ அடுத்து என்னை எப்போ எந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ அப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வருவான். ஏன் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் நான், ஃபினிஷ் பண்ணி. ஆமாம், அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி இருந்தாலும் கடைசியில் நம்ம அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து வரும். ஓகே ஸோ ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை உட்காந்து நாங்கள் வந்து 2 பேர் காமெடி பண்ணிட்டு இருந்தோம், இருந்தாலும் அது ஒரு ஒரு பீட் வந்து
ஓரளவு என்னாலே வந்து ஒரு ஒரு மாசத்துல இவ்வளவு போட முடியும்னா நீங்க வந்து ஃபுல் பேஷனோட ஃபுல் பேஷனோட கொஞ்ச நாள் பழகினீங்கன்னா வந்து ஈஸியா இவரை விட பெஸ்ட்டா இவரை விட பெட்டராயிருக்கும். என்னை விடலாம் சொல்ல வேணாம், நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதை விட பெட்டராகலாம். பட் இவன் வந்து கலாய்க்கிறான் நேத்து வீடியோ பார்த்துட்டு. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஒரு பீட் நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த பீட் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ பண்ணுறேன்னா அப்ரிஷியேட், ஐ அப்ரிஷியேட். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டு பேர்த்தோட சேனல் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே வந்து சந்திக்கிறோம். பாய் சொல்லு, பாய், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.